கண்டிப்பா பாரு கோம்ப ராஜபாளையம் இதுல வந்து எது வந்து எனக்கு கரெக்டா சூட் ஆகும் ஒரு பழக்கவழக்கமான இடத்துல போயிட்டு நம்ம அந்த மாதிரி ஃப்ரீயா ஒரு விஷயத்த வாங்குறதுன்றது சரியா இருக்காது அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன டீலிங் ஒன்று வச்சுக்கிட்டோம் புல்லட்டு வேற வெளியில உள்ள நாய்கள் எதா இருந்தாலும் சரி வந்து அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம கன்னிசிப்பி பாறை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா ரெண்டு கண்ணி நாய் குட்டி எடுக்கலாம்னு சொல்லி ஆல்ரெடி இப்போ ஒரு 2 மாதம் பக்கம் இருக்கும் விஜயசனை ஃபார்முக்கு வந்து நான் வந்து வந்திருந்தேன் அதாவது கோஆபரேட்டிவ் கெனல்லேருந்து ராஜபாளையத்தில் இருக்குல்ல அங்கே வந்து நான் வந்திருந்தேன் சரி இப்போ ரெண்டு குட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் அதாவது நான் தமிழில் என்ன பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னா ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட வந்து ஃப்ரீ தான் எந்த மாதிரி ஃப்ரீ அப்படின்றது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் ப்ளஸ் எந்த மாதிரியான குட்டிலாம் எடுக்கிறேன் அப்படின்றது எல்லாத்தையும் நான் வந்து இந்த வீடியோவில் காமிக்கிறேன் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இங்கே காமிக்கிறேன் மீதி விஷயங்கள் எல்லாம் நம்மளோட தோட்டத்துக்கு போயிட்டு எந்தெந்த மாதிரி இருக்குது குட்டி மற்ற எல்லா விஷயங்களையும் நான் போயிட்டு தோட்டத்தில் போயிட்டு சொல்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 6:30 போகுது இருட்ட போகுது அதனால் எல்லா விஷயத்தையும் நான் தோட்டத்தில் போயிட்டு சொல்கிறேன் இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் இவங்க ரெண்டு பேருந்தையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கிற ஆளுங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃபீமேல் அதாவது அங்கே அண்ணன் அங்கேயே காமிச்சிருப்பாரு இருந்தாலும் நான் ஒரு டைம் இங்கே காமிக்கணும்ல அதுக்காக நான் வந்து காமிக்கிறேன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரெண்டுமே வந்து 28 நாள் 29 நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இங்கே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு தாய் பிள்ளை தான் அதாவது ஒரே டைமில் ஒரே தாயில் பிறந்த குட்டிங்கதான் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே இது வந்து எப்படின்னா இப்போ இவங்க ரெண்டு பேத்தில் எப்படி சொல்கிறோன்னா இவர் வந்து கொஞ்சம் லேசியாக இருக்கிற மாதிரி இருப்பார் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் நல்லா ஒல்லியாக அந்த வால்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சாட்ட மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து இதை விட அதாவது இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் நான் எதுவும் இதை விட இது கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லலை நார்மலாக சொல்கிறேன் இது வந்து நல்லா ஒல்லியாக நல்லா எப்படி சொல்கிற அந்த வாழ்கையில் எல்லாமே கரெக்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் இது கொஞ்சம் சதை போட்ட மாதிரி லைட்டாக இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சதை போட்ட மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டோட தாயும் பார்த்துட்டேன் தந்தையும் பார்த்துட்டேன் ரெண்டுமே பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் நான் பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் விஜயசனே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காமிச்சிட்டாரு இது நம்பர் பேரண்ட் இது வந்து மேல் அதாவது இதோட ஃபாதர் வந்து இது மதர் வந்து இது அப்படின்னு சொல்லி ரெண்டையும் காமிச்சிட்டாரு இதோட முந்தைய வெர்ஷன் அதாவது இதுங்களுக்கு முன்னாடி போட்டிருக்கும்ல அதில் உள்ள டாக்குமே பார்த்தீங்கன்னா காமிச்சாரு அதேமாதிரி அவங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன் சரியா இது வந்து பெருசானா எப்படி வரும் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன் இப்போ இது வந்து எத்தனை நாள் குட்டினே நான் இப்போ இதை போய் கொண்டு போய் இப்போ நான் எப்படிலாம் மெயின்டைன் பண்ண 29 டேஸ் ஆகுது 29 ஆகுது இப்போ இது நீங்கள் கொண்டு போனோடனே வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வேக்சின் டிவார்மிங்லாம் இதுக்கு பண்ணிட்டேன் ஓகே ஓகேங்களா 18 டேஸில் ஒன்றும் டிவார்மிங்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 25 டேஸில் ஒரு டிவார்மிங் முடிச்சுட்டு வேக்சினேஷன் பப்பி டிபிங்கிற ஃபஸ்ட்டு இது போட்டாச்சு அது பார்வம் டிசம்பருக்குள்ள ஒரு இது சரி ஓகே ஒரு செட் ஆஃப் வேக்சின் ஃபஸ்ட்டு உள்ள இது போட்டாச்சு ஓகே செகண்ட் உள்ளது வந்து நீங்கள் போடணும் 45th நாள்ல உள்ள வாக்சின் நீங்க போய் போட்டுக்கணும் சரி ஓகே ஓகேங்களா 45th நாள்ல மட்டும் நான் போடணும் அதுக்கு அடுத்து 21 டேஸ் ரெகுலரா 80 டேஸ் வரை போடணும் 21 நாள் முடிஞ்சு ஒவ்வொரு 21 நாளுக்கு போடணும் இப்போ 45 நாள் போடுறீங்களா அடுத்த நெக்ஸ்ட் 21 டேஸ்ல என்ன டேட் வருதோ அந்த 21 டேஸ் அதுல இருந்து நெக்ஸ்ட் 21 டேஸ்ல அப்படி செகண்ட் பூஸ்டர் வர போட்டு என்ன வாக்சின் போடணும் அது 9-in-1, 7-in-1 நான் கொடுக்குற ஷெட்யூல் ஏற்கனவே என்ன போட்டிருக்கணும் அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் சரி ஓகே அதை வந்து அவங்க கம்பேர் பண்ணி போட்டுருவாங்க சரி ஓகே இப்படி போடும்போது நாய்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் ஆர்வோ கெனைன் டிஸ்டம்பர் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தடுத்து நீங்கள் வந்து நல்லா வளர்த்துருங்க சரி ரைட் ஃபுட்டுலாம் அதுக்கு எப்படி கொடுக்குறது இப்போ ஏன்னா நான் நம்ம நார்மலாக நம்ம தெருவில் இருக்கிற நான் எடுத்து நான் வளர்த்துருக்கேன் அதுக்கு நார்மலாக இந்த பால் இது கொடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு வந்து எப்படி தனியாக எதுவும் கொடுக்குற மாதிரி இருக்குமா இல்லை அந்த மாதிரி வளர்த்தா போதுமா நம்ம நீங்கள் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து நான் பப்பியிலேருந்து எப்படின்னா இது 18 டேஸ்லேயே வந்து நான் இதை வந்து நான் ஃபுட் இன்டேக் தன்னாலே எடுக்கிறதுக்கு நான் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன் மதர் ஃபீடிங் இருந்தாலும் மதர் ஃபீடிங் எக்ஸ்ட்ரா சில இந்த நாயில் உள்ள குட்டி பார்த்தீங்கன்னா 5 குட்டி போட்டுச்சு ஆனால் தேவையான மில்க் வந்து இதோட மதரில் இல்லை ஸோ வந்து நான் இன்டேக் இதுக்கு தனியாக வந்து செப்பரேட்டாக கொடுத்து பழக்கியிருக்கேன் என்ன மாதிரி கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு சொன்னாதான் நீங்கள் அதுலேருந்து கண்டினியூ பண்ணி போகணும் நீங்கள் எடுத்தோன்னே நான் இதுக்கு வந்து பெடிகிரி பிஸ்கட் இல்லை வேறு ஏதாவது சிக்கன் ரா சிக்கனை வந்து பாயில் பண்ணி மிக்சியில் அரைச்சி இதுக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி நான் கொடுத்துருந்தேன் நீங்கள் அதே நீங்கள் கண்டினியூ பண்ணால் அது நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்களோ அதே மாதிரி நானும் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் சொல்கிறேன் அதை அப்படியே மெயின்டைன் ஃபாலோ பண்ணிக்கிட்டா ஓகே ஒரு சில ப்ரீடர்ஸ் வந்து என்ன வேறு மாதிரி எண்ணெய் இல்லாமல் வேறு மாதிரி வச்சுருப்பாங்க சில இது யார்ட்டேருந்து எடுக்கிறீங்களோ அவங்கள முன்னக்கூடியே வந்து என்ன மாதிரி போடணும் எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா சரி ஒன்றும் இது அதுலேருந்து நம்ம நல்லா கொண்டு வந்துடலாம் இந்த ரெண்டு குட்டிகளோட தாய் எதுனா நம்ம வீட்டில் பார்த்தோம்ல அதாவது பால் குடிச்சிக்கிட்டு இருந்துச்சுங்களா அதே பார்த்தீங்கன்னா அந்த குட்டிகளோட தாய் தகப்பன் வந்து யாருன்னா அந்த அன்னைக்கு இதில் இவர் தான் இவர் பேர் வந்து புல்லட்டு இவர் தான் பார்த்தீங்கன்னா அதோட தகப்பன் சரியா தாயும் பார்த்துட்டீங்க தகப்பனையும் பார்த்துட்டீங்க இதோட முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் அதாவது இதுக்கும் அதாவது இந்த மேலுக்கும் நம்ம வீட்டில் பார்த்தோம்ல ஃபீமேல் அந்த ஃபீமேலுக்கும் பிறந்ததே பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல இந்த ஃபீமேல் இது வந்து அதாவது இந்த குட்டிகளுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் இப்போ எவ்வளோ நாளே 9 மாதம் ஆகுதோ இப்போ இது வந்து எப்படி வரும் அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங்காக இந்த குட்டியை வந்து நம்ம பார்த்துக்கலாம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் வரும் ரெண்டுமே கிட்டத்தட்ட புள்ள கலர் தான் இது மேல் என்ன கலர்னே கரம்ப கலரு ஃபீமேல் வந்து புள்ள கலர் இந்த குட்டியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசமாக இருக்குது மற்றபடி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது கொஞ்சம் ஹைலைட்டாக நல்லா காமிக்கினேன் சைடில் இதெல்லாம்
இதை விட இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இது வந்து கொஞ்சம் கரம்பு கலர் மாதிரி வரும் போல, இது கொஞ்சம் புள்ள கலர் மாதிரி வரும் போல. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ரெண்டுமே வந்து ஃபீமேல் தான், இதுதான் ரொம்ப முக்கியம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஆனால் மற்றபடி வேறு எதுவும் இதுக்கு தனியாக மெயின்டெனன்ஸ் எதுவும் இருக்கா? இல்லை இது வந்து இப்போ நான் தோப்பில் எடுத்துகிட்டு போகிறேன்ல, இப்போ கன்னி சிப்பிப்பா, அதாவது சாரி கன்னி சிப்பிப்பாறை கோம்பை ராஜபாளையம், இதில் வந்து எது வந்து எனக்கு கரெக்டாக சூட் ஆகும்? அதாவது இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு வந்து கன்னி சிப்பிப்பாறை ஓரளவு கரெக்டாக இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். எனக்கு அது பர்சனலாகவும் பிடிக்கும். இந்த மூணு கம்பேர் பண்ணும்போது எனக்கு கன்னி சிப்பாரை பிடிக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு ஃபீமேல் கூட வளர்த்துருக்கேன், அதனால சரி ஓகேன்னு சொல்லி உங்ககிட்ட நான் கேட்டிருக்கேன். இப்போ எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்குமா? ஒருவேளை கரெக்டாக இருந்தால் இதை வந்து நான் எப்படிலாம் அங்கே கொண்டு போய் மெயின்டைன் பண்ணலாம்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சிப்பிப்பாறை கன்னி கோம்பை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தோட்டக்காவல், அதாவது நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க, வான்கோழி வாத்து ஆடு கோழி புறா எல்லாமே ஒரு இடத்துல வச்சு வளர்க்குறீங்க. இனி வரக்கூடிய காலத்தில் மாடு கூட வளர்ப்பீங்க. ஆமாம், கண்டிப்பாக வளர்ப்பேன். ஸோ இதை வந்து வெளியில் உள்ள மிருகங்கள், வேத்து மிருகங்கள் எதா இருந்தாலும் சரி, ஒரு காட்டு பூனை வேற வெளியில் உள்ள நாய்கள் எதா இருந்தாலும் சரி, வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம கன்னி சிப்பிப்பாறை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோம்பை, இருக்கிற இடமே தெரியாது, யாரும் உள்ள வர முடியாது. அது மனுஷனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கன்னிச்சிப்பி பாறை ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பழகினாலும் யாருனாலும் விட்டுரும். ஆமா, கோம்பை அப்படி இல்லை. நம்மளுக்கு நான் யாருக்கிட்ட நம்ம பேசுறோமோ, நம்ம கோமை யாருக்கிட்ட பேசுறோம், யாரா இருந்தாலும் அது உள்ள விடாது, தெரியாதால. ஓ, அந்த மாதிரி இருக்கும். ராஜபாளையம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் ராயாலிட்டியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, வீட்டுக்குள்ளேயே போட்டு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ராஜபாளையம் போகலாம், ராஜபாளையம் அண்ட் கோம்பைக்கு போகலாம். கன்னிச்சிப்பி பாறைக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ், உங்களை மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ், இல்லை வீட்டை சுற்றியாவது காம்பவுண்ட் இருக்கணும், கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் கன்னிச்சிப்பி பாறைக்கு போகலாம். வந்து இப்போதைக்கு இவங்களுக்கு வந்து பெருசாக எதுவும் டாஸ்க்லாம் எதுவும் கொடுக்குறதில்ல, ஏன்னா ரொம்ப சின்ன குட்டியில். அதனால் நான் வந்து இப்போதைக்கு சரி ரைட் இருக்கட்டும், சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு நான் கட்டியும் போட மாட்டேன், அடைச்சும் போட மாட்டேன். நைட்டில் மட்டும் அடைச்சு போடுவேன். இல்லை இடையில ஏதாவது எப்படி சொல்கிறது, இப்போ கோழி இது எல்லாத்துக்கும் இற போடுறேன் அப்படின்னா, இது இடையில எதுவும் போட்டு இந்த இதெல்லாம் போட்டுச்சுன்னா ஒரே மீதியாக மிதிச்சு கொண்டுரும். அதனால் அந்த டைமில் மட்டும் என்ன கட்டி போட்டு வச்சுருப்பேன். சாரி, கட்டி போட்டு வச்சிருப்பேன் சொல்கிற மாதிரி அந்த பஞ்சாரம் ஒன்று இருக்கு, அந்த இருக்கா, அந்த பஞ்சாரத்தை போட்டு அடைச்சு போட்டு வச்சிருப்பேன். மற்றபடி கட்ட மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். ஒரு ஒரு மாதம் போகட்டும், போனதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்றீங்க. அதாவது ப்ரொசீஜர் இருக்கும், இந்த நாயை வந்து இப்படி இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நான் பண்ணாமல் எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி சில சில விஷயங்களை வந்து இவங்களை வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். நான் பார்ப்போம் அந்த டைமில் நான் வந்து என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றது எல்லாத்தையும் சொல்கிறேன். ட்ரைனிங்லாம் பண்ணி இவங்களை ஒன்றும் ஆறுக்கெலாம் கூட்டு போகிறதுல, நம்ம தோட்டத்தை மட்டும் நல்லா வச்சுக்கிட்டேன்னா எனக்கு தெரிஞ்சு போதும். அவன் பாட்டில் எதுவும் கடிக்காமல் இது பண்ணிக்காமல் கொஞ்சம் தோட்டத்தை மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டாங்கனாலே போதும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணாலும் போதும். இப்போதைக்கு இவங்களுக்கு வந்து என்ன சாப்பாடுனா, பால் இருக்குல்ல, பாலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக, அதாவது ரொம்ப கம்மியாக வந்து சாப்பாடு போட்டு அதை வந்து நல்லா இது பண்ணி, அதாவது தண்ணி மாதிரி கிட்டத்தட்ட ரெடி பண்ணி கொஞ்சம் ஓரளவு கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்கிறாங்க. அந்த அண்ணனுமே கிட்டத்தட்ட அதை சொன்னார், பால், அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் செர்லாக் இருக்குல்ல அந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ஈரல் வாங்கி அதை வந்து நல்லா வேக வச்சு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் சொன்னாங்க. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களையும் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த சொல்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் ரொம்ப சின்ன குட்டி வந்து நம்ம நார்மலாக நம்ம நார்மல் குட்டி தான் வந்து நான் வளர்த்துருக்கேன். இந்த மாதிரி நாட்டு நாய் குட்டியிலோ இல்லை ஃபாரின் பீடோ எதுவும் நான் வந்து பெருசாக எதுவும் வளர்த்ததில்ல. அதனால் எனக்கு அந்த என்ன மாதிரியான ஃபுட்டு கொடுக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்னா நமக்கு பிரச்சனை கிடையாது, நம்ம எது போட்டாலும் அது பாட்டில் சாப்பிட்டு கிடக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அந்த என்ன சொன்னார்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் சார், அதனால் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி எதுவும் பிரச்சனை இருக்காது. கொஞ்ச நாளைக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கொஞ்சமாக அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் என்ன ஃபுட்டு போகிறீங்களோ அதை போட்டால் கூட ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாப்பில் அந்த மாதிரி கூட நம்ம பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட நான் வந்து உங்ககிட்ட சொன்ன மாதிரி நாய்க்குட்டி வந்து சீக்கிரமே வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து கிடச்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன வாங்கலாம், அதாவது உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கும்ல. இப்போ செம்பரி குட்டி வந்து நம்ம ஒரு குட்டி வச்சிருக்கோம், இன்னும் ஒரு குட்டி இல்லை ரெண்டு குட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே இல்லை அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே அதிகபட்சம் நம்ம வந்து வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை தவிர்த்து வேறு என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கீழே வந்து சொல்லுங்கள், ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக. கொஞ்சம் வாங்குற மாதிரி இது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை. அதாவது காலை இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, காலைலாம் வந்து இப்போதைக்கு வாய்ப்பே கிடையாது. பசுமாடு வேணால் மேபி ஒரு 1.5 மாதம் 2 மாதத்தில் வேணால் மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி காலையெல்லாம் வந்து இப்போதைக்கு நம்ம அது வாங்குற லெவலெலாம் வந்து இப்போதைக்கு நம்ம இல்லை. அதனால் வாங்குற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா அது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மறந்துடாதீங்க. அப்புறம் வந்து குட்டி எப்படி ஃப்ரீயாக கிடச்சுன்னு சொல்லி நான் சொல்கிறேன்னு சொல்லி தான் அதை வந்து நான் சொல்ல மாட்டேன். என்னென்னா எப்படி ஃப்ரீயாக கிடச்சிச்சுன்னா நான் வந்து கொடுங்கனே அப்படின்ற மாதிரி நான் அதுவும் கேட்கல. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ எடுத்திருந்தேன், அப்போவே அந்த அண்ணன் என்ன சொல்லியிருந்தேன், அதாவது அந்த அண்ணன் வந்து நம்மளோட வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்க்குற ஒரு ஆள் சரியா. அதனால் அந்த அண்ணன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ப்ரோ நீங்கள் ஃபார்ம்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்களா, அதனால் என்னால் வந்து இப்போதைக்கு நான் வேறு எதுவும் கொடுத்தனால ஹெல்ப் பண்ண முடியலனாலும் ஒரு ரெண்டு குட்டி கொடுக்கலாம் ப்ரோ, நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எந்த மாதிரி குட்டி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி குட்டி எடுத்துக்கோங்க, நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். நானும் எடுப்போம் எடுப்போம் எடுப்போன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ இடையில சொன்னார் அந்த இன்னொரு 4 நாள் கழிச்சு எல்லாமே ரெடியாக இருக்கும் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க மாதிரி சொன்னார். சரின்னு சொல்லி போனேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரீயாக அது அது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும்ல, என்ன இருந்தாலும் நம்ம ஃப்ரீயாக எடுக்கிறோம், ஆனால் அந்த ஃப்ரீயாக எடுக்கிற அந்த ரெண்டு குட்டிக்கு அந்த எவ்வளோ மெனக்கிட்டிருப்பார், எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார், எவ்வளோ செலவழிச்சிருப்பார்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனால் ஃப்ரீயாக எடுக்கிறது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் அண்ணே ஃப்ரீயெல்லாம் வேணானே, நீங்கள் தப்பாக எடுக்க வேணாம், நீங்கள் கொடுங்க. அதுலேருந்து நான் குட்டி அதாவது இப்போ நான் குட்டி ரெண்டு குட்டி உங்கள்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போகிறேன், ஃபீமேல் தான் எடுத்துகிட்டு போகிறேன், அது வந்து குட்டி போடும்போது அதுலேருந்து ஒரு ரெண்டு குட்டி இல்லை மூணு குட்டி நான் வந்து உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, அதுவே அந்த அண்ணே இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நீங்கள் ஃப்ரீயாகவே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னார்.
அது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா இருக்காது. நல்ல ஒரு பழக்கமான இடத்துல போயிட்டு நம்ம அந்த மாதிரி ஃப்ரீயாக ஒரு விஷயத்த வாங்குறதுன்றது சரியா இருக்காது. அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன டீலிங் வந்து வச்சுக்கிட்டோம். சரி ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் குட்டி போட்டோன்னா எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த மாதிரி தான் நான் வந்து வாங்கினேன். கிட்டத்தட்ட ஃப்ரீ மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான மூணு விஷயம் சொல்லணும். என்னென்னா, ஒருவேளை யாராவது குட்டி எடுக்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நேரில் போய் பார்த்து குட்டி எடுங்க. இந்த ஃபோனில் அனுப்பி விட்டாங்க, அதில் அனுப்பி விட்டாங்கன்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நேரில் போய் பார்த்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது விஷயம், பேரண்ட்டை பார்த்துடுங்க. அதாவது ஃபாதர் மதர் பார்த்து எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இப்படி தான் இருக்குது, அதாவது ஃபாதர் இப்படி இருக்குது, மதர் இப்படி இருக்குது, அப்போ இதோட குட்டி வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கிட்ட பால் இதெல்லாம் குடிக்குதான்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே இதான்ப்பா, இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். மூணாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கரெக்டான ஒரு கெனலை வந்து சூஸ் பண்ணுறது. அது எப்படி சூஸ் பண்ணலான்னா, ஆல்ரெடி யாராவது வாங்கியிருப்பாங்கல்ல, உங்கள் தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் ஃபீட்பேக் கேட்கும்போது எந்த அளவுக்கு இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து உங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஓரளவு செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு விஷயத்தையும் ஓரளவு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்ல குட்டி எடுத்துடலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதில் எதுவும் சிக்காதீங்க. ஏன்னா நானுமே ஒரு சில டைம்லாம் சிக்கிருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களில் சிக்கியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சேஃபாக குட்டி எடுத்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது. அப்புறம் வந்து மேபி உங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கலாம். அதாவது ஏம்ரோ, இப்போ நாட்டு நாய்களில் வந்து நிறைய வகை இருக்குது. அதாவது கோம்பு இருக்குது, ராஜபாளையம் இருக்குது, அப்புறம் இந்த மந்த நாய்கள் சொல்லுவாள், அது இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா, எனக்கு வந்து எனக்கு இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நாளாகவே எனக்கு பிடிக்கும். எப்படி சொல்கிறதுனா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டைம் வாங்கும்போது கூட பார்த்திங்கன்னா வந்து நான் சிப்பி பாரதான் வாங்கியிருப்பேன். எதனால் அப்படின்னா, எனக்கு முன்னாடியே அப்படின்னா அந்த வேட்டை சம்மந்தப்பட்டதுனால எனக்கு சிப்பி பாரம் வந்து ஓரளவு ரொம்ப இஷ்டம். அது போக இந்த பரியரும் பெருமாள், அதுக்கப்புறம் அசுரன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதனால சரி ஓகே நம்ம இதே வாங்கி வளர்ப்போம் அப்படின்றனால தான் பார்த்திங்கன்னா நான் வந்து இதே வாங்கி வைக்கிறேன். அதாவது விஜயசேனன் கூட சொன்னார், அதாவது உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்கோ, ராஜபாளையம் பிடிச்சிருந்தா ராஜபாளம் எடுத்துக்கோங்க ப்ரோ, இல்லை கோம்பு பிடிச்சிருந்தா கோம்பு எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். கட்டிக்கிறேன். ஆனால் நான் வந்து எனக்கு இதுவே கொடுங்கண்ணே, கன்னி சிப்பி பாரில். ஆக்சுவலாக நான் கேட்டது என்னென்னா, ஒரு கலர் வந்து எப்படின்னா இந்த மாதிரியும், இன்னொரு கலர் வந்து இந்த கன்னி கலரில், அதாவது கருப்பும் இதுவும் கலந்துருக்கும்ல, அந்த மாதிரியும் கேட்டேன். அது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டாக் இல்லை ப்ரோ, அதனால அடுத்த டைம் வந்தால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்துகிட்டேன். வெளிநாட்டு ப்ரீடை பொறுத்த வரைக்கும் இந்த பெல்ஜியன் மெலினஸ்னு சொல்லி ஒரு ப்ரீட் இருக்கும் தெரியுமா, அது வந்து எனக்கு ரொம்ப நாளாக பிடிக்கும். அதாவது அப்போலேருந்து நம்ம நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது போலீஸ் நாய் போலீஸ் நாய்ன்னு சொல்லிட்டுருப்போம். அதாவது ஜெர்மன் செப்போர்டையும் சொல்லுவாங்க, இதையும் கிட்டத்தட்ட சொல்லுவாங்க சரியா. அதனால் எனக்கு ஜெர்மன் செப்போர்ட்லாம் அந்தளவுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது, ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மேபி ஃப்யூச்சரில் எதுவும் சான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சான்ஸ் இருந்துச்சுன்னா என்ன என்ன கொஞ்சம் விலை கூட, அவ்வளோதான், மற்றபடி அதை வாங்க முடியாதுன்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் விலை கூட. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக் வந்து கண்டிப்பாக நான் வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு வந்து எந்த வெரைட்டி, அதாவது எந்த டாக் பிடிக்கும் அப்படின்றத முடிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் பார்ப்பேன் யார் யாருக்கு என்ன நான் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டாக எல்லாருக்கும் என்ன நான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நானும் பார்த்து தெரிஞ்சுக்குவேன். இவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. இதே மாதிரி எடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.